அனைவருக்கும் மாலை வணக்கம். சொன்ன மாதிரி சனிக்கிழமை இவ்வளோ கூட்டம் வந்தது ஒரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உங்களுக்கு தான் முதல்ல நன்றி. நான்கு எழுத்தாளர்கள், கவிஞர் யாத்ரி, கமலதேவி, நாராயணி, சராஜ் எழுத்தாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு கொடுக்கப்பட்டது நான்கு நூல்களும் தான் கொடுக்கப்பட்டது, இரண்டு நாட்களுக்கு முன்பு மட்டும்தான். அது இலங்கைக்கும் அப்படி தான் கொடுக்கப்பட்டது. அதனால் காலம் கருதி அல்லது காலம் கிடைக்காமல் நான் இரண்டு நூல்கள் மட்டும்தான் பேச முடிஞ்சது, படிக்க முடிஞ்சது என்னால். அதனால் அது குறித்து பேசுகிறேன். யாதிரியோடைய எதுவும் கமலதேவி எதுவும் நான் படிக்க முடியல என்னால். மற்ற இரண்டு நூல்கள் குறித்து நான் கொஞ்சம் வாசிக்க முடிஞ்சது. முன்னாடியே நாராயணியோடைய, நாராயண சுப்பிரமணியத்தோடைய கட்டுரைகள் நான், கடலும் மனிதனும் முதல் தொகுப்பு நான் வாசிச்சிருக்கிறேன். அவங்களுடைய எங்கே அவங்க எழுத்துக்கள் வந்தாலுமே நான் அதை வாசிச்சிருவேன். அவங்களுடைய ஜூம் மீட்டிங் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியாத ஒரு வாசகன் நான். மற்றபடி எல்லா இதுவுமே தேடி தேடி படித்து என்னோட நண்பர் சாகிப் கிரானோட நான் அவங்க கட்டுரைகள் குறித்து உரையாடக்கூடிய இடத்துல தான் அவங்க நாராயணி. எனக்கு அந்த நூல் எனக்கு கிடைத்தது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த வாசகசாலை நண்பர்களுக்கு எனது நன்றி. கார்த்தி சொல்லும் போது சொன்னால் அறிமுக விழாவில் இதுதான் முதல் முறைன்னு. அப்படிலாம் இல்லை, அவங்கள பொறுத்தவரைக்கும் நான் உப்புமா தான். எல்லாத்தையும் தேடி பார்ப்பானுங்க, கடைசியாக யாருமே கிடைக்கலன்னா அந்த ஒருத்தர் உட்பாடுறாங்க அப்படின்ட்டு அவன் அருண் ஃபோன் பண்ணுவான். அவன் அருண் ஃபோன் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சிடும், அவன் என் டோனே அவனுக்கு ரொம்ப தெரிஞ்சோம். என்னடா என்ன புக்குடா அப்படின்வேன். இல்லைண்ணே இந்த ரெண்டு புக்குண்ணே, நாலு புக்கு இருக்குண்ணே அப்படின்வான். நாலு புக்கு எப்படா படிக்கிறதுன்னு. ஆனால் நாலு புக்கையும் இறக்கம் இல்லாமல் நாலு புக்கையும் பிடிஎஃப் அனுப்பிச்சுட்ருவான். இல்லைண்ணே நீ படிச்சுடுவேண்ணா, நீ படிச்சுடுவேண்ணான்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவான். முதல் நாள் இரவு கொடுத்து மறுநாள்லாம் பேசியிருக்கேன், அதெல்லாம் நடந்திருக்குது, அந்த இதெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் வேற நண்பர்கள் இவங்களுடைய தொடர்ந்த செயல்பாடுகள் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடித்தமானது. இவங்களை மறுக்கிறது வந்து நான் அது சரியில்லை, அது அதனாலவே அந்த சிலுவையை நான் ஏற்றுக்கிறது. ஒரு பிடித்த சிலுவை தான் அது. இப்போது இந்த எனக்கு வந்து நான் இப்போ நன்றி சொல்லணும்னா செல்வராணிக்கும் சுதர்சனுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா என்னுடைய வேலையை கொஞ்சம் குறைச்ச மாதிரி தான் இருக்குது. அதுவும் சுதர்சன் கொஞ்சம் காலி பண்ண மாதிரியும் இருந்தது, நல்ல வேலை கொஞ்சம் பாயிண்ட்ஸ் விட்டுட்டு போயிருக்கான், அவனுக்கு என்னுடைய நன்றி. இந்த குழந்தையில் சிறார் கதைகளை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வரலான்னு நினைக்கிறேன். சிறார் கதைகள் குறித்த இப்போ சமீபத்தில் சமீபமாக ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் வந்து அதிகமான தமிழில் அதிகமாக எழுதப்படக்கூடிய கதைகளும் நினைக்கிறேன். அதை எவ்வளோ தூரம் வாசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ தூரம் அதை உட்கொள்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. சமீபத்தில் சிறார் கதைகளுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் இங்கே ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ சிறார் கதைகளுக்கான விஷயங்களை நம்ம எப்படி அவங்க சிறார் கதைகள்னால் குழந்தைகள் படிக்க வேண்டிய கதைகளாக, குழந்தைகளுக்கு படித்து காண்பிக்க வேண்டிய கதைகளாக, அல்லது குழந்தையும் நாமும் ஒரே சமயத்தில் உட்கார்ந்து கொண்டு பேச வேண்டிய கவிதைன்னு வருது, சாரி கதைகளாக அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ சிறார்கான கதைகள் வந்து எப்படி எழுதப்படுகிறது அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அவங்களே நேரடியாக வாசிக்கக்கூடிய இடத்துல, கதைகளை வாசிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு எந்த வயது, இப்போ நம்ம குழந்தைகள்னு சொல்லும் போது 18 வயது வரைக்குமான வரம்பு வைத்திருக்கிறோம். நம்ம 18 வரைக்கும் அது வந்து ஒரு குழந்தைய, ஒரு ஆணையோ பெண் மாணவனையோ மாணவியோ குழந்தைன்ற மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அதுக்கடுத்து குழந்தையாக இருக்கிறதெல்லாம் வேறு, குழந்தைத்தனமாக இருக்கிறதும் வேறு. அந்த 18 வயதுக்கான அந்த இதில் வந்து 13 வயதுக்கு பின்பு 13 வயதுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவங்க உடலாலும் மனதாலும் சில மாற்றங்கள் ஏற்படுது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சில மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ குழந்தைகள் கதைகள் அவங்களுக்கு பொருத்தமானதா அப்படின்ற கேள்வி வருது. அப்போ இந்த குழந்தைகள் இப்போ நீங்கள் 3 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், விவரம் தேர இந்த காலத்து குழந்தைகள் வந்து 1வது நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் ஏஜ்லேயே பயங்கர விவரமாக இருக்குதுங்க, பயங்கர துடியாக இருக்குதுங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்னுடைய இதுலேருந்து ஒரு 3 வயதுன்னு எடுத்துக்கிறேன், விவரம் தெரிகிற வயசு 3 வயதுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு விவரம் தெரியாதெல்லாம் நிறையா இருக்குது, ஆனால் ஒரு 3 வயதுன்னு ஒரு தோராயமாக எடுத்துக்கிட்டோம்னா 3-6 வயதுக்குள்ளே நீங்கள் எழுத்துக்கூட்டி படிக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. அப்போது 6 வயதுக்கு மேலே தான் அவங்க எழுத்துக்கூட்டி படிக்கக்கூடிய, அது ஆங்கிலமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் அல்லது வேறு மொழியாக இருந்தாலும் எழுத்துக்கூட்டி படித்து அதுக்கப்புறம் அதுக்கான பொருளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான காட்சியை விரிக்கக்கூடிய இடத்துல சிறார் கதைகள் இருப்பதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படியான கதைகள் பேசக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத இடம் இருக்குல்ல. அப்போது பாடத்திட்டத்தில் இருக்கிறது மட்டுமே ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டியது அல்ல.
பாடத்திட்டத்தை தாண்டி அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அறிவியல், புவியியல், சமூக அறிவியல் அல்லது மொழி, இது எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அப்போ எதுவுமே இல்லாத ஒரு இடத்த அவங்களுக்கு கொடுக்கறக்கூடிய கதைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம செவி வழியாக கேட்குற கதைகளை வேற, வாசிக்கிறது வேற, படக்கதைகளை பார்க்கறது வேற, காமிக்ஸ் வேற. ஏன்னா இன்றைக்கி பெரிய சவாலே இந்த செல்ஃபோன் தான், இந்த செல்ஃபோனில் வரக்கூடிய ரீல் தான். அல்லது நீங்கள் செல்ஃபோனில் பஞ்சதந்திர கதைகளோ அல்லது கிட்ஸ்க்கான ஸ்டோரிஸ்டோ போட்டு கொடுக்குறேன், நான் அதுதான் பார்க்குறாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது விர்ச்சுவலாக நமக்கு கொடுக்குற எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரைட்டிங்கில் ரைட்டிங்க்கும் அதுக்குமான மிகப்பெரிய ஒரு பெரிய பள்ளமா இல்லை பெரிய மேடா பெரிய கடலான்னு எனக்கு தெரியல, அது சொல்ல தெரியல எனக்கு. ஆனால் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ். அப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. அப்போ குழந்தைகளுக்கான கதைகள் எப்படி எழுதப்படுகிறது, யாரால் எழுதப்படுகிறது அப்படின்றது, இப்போது சிராஜ் எழுதக்கூடிய அந்த இவங்க செல்வராணி சொன்ன அந்த ஒரு விரல் ஜப்பானிய கதைகள் தழுவி எழுதப்பட்ட அந்த கதையை பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஜான் தான் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த உலகத்துக்குள்ளே வர்றதுக்கு காலில் மிதிக்கப்படாமல் நடப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கதையை அவர் சொல்லும் போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அதை கொஞ்சம் மாற்றி சொல்கிற கதை. அதே போல் கண்டிப்பாக இதில் அவர் செஞ்சார்ன்னு நான் சொல்லலை, இந்த நீதி போதனை மாதிரியான கதைகள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். இதை வந்து நம்ம பப்ளிஷராக இதை வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இது சொல்லப்படும் நீதி என்ன வேணில் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா குழந்தைகள் தெரிச்சு விட்டு ஓடிடுவான். என்னடா இவனுங்க அதுவும் பேசுகிறானுங்க, டீச்சராக தான் சொல்கிறானுங்க, கதையில் நான் தான் சொல்கிறேன்னு அவன் அந்த கதையை மூடி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அது சொல்லாமல் சொல்லப்படக்கூடிய இடத்துல தான் சிறார் கதைகள் வந்து வெற்றி பெறதா, அல்லது அந்த கதைகள் அவங்கள்ட்ட போய் அவங்க உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி தான் அது. அவங்க உலகத்துக்குள்ளே போகிறதுக்கான பெரிய முயற்சி நம்ம அந்த காலத்தில் ஆதி காலத்துலேருந்தே நடந்து வந்துகிட்டே இருக்குது. அவன் ஒரு சமயத்தில் பெரியவனாகி அவனும் சேர்ந்து உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போது இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கொஞ்சம் நுட்பமாக அதை கவனிக்கணும். அந்த மாதிரியான நீதி போதனையில் கதைகள் வந்து பஞ்சதந்திர கதைகளோ இல்லை மற்ற கதைகளோ பெரிதளவுலாம் பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்படாதுன்ற ஒரு இது. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிடுறேன். சிராஜோட கதைகள் அவரே கொஞ்சம் செல்வராணி அதை சொல்லிட்டாங்க, அசல் கதைகள் அவங்க தொகுத்து சொல்லிட்டாங்க, அசல் கதைகள், மரபு கதைகள், அப்புறம் தழுவல் கதைகள்னு அவரே மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு இடத்துல முன்னுரையில் சொல்கிறாரு, சிறுவர்கள் கதைகளை எழுத வேண்டும் என்பது எனது நீண்ட கால மற்றும் வாழ்நாள் லட்சியங்களில் ஒன்று. சராஜ் தானே, சாரஜோடைய கதைகள், நான் சாரஜோடைய நாவல் இப்போ சமீபத்தில் ஒன்று ஜீரோ டிகிரியில் வந்ததை நான் படிச்சிருக்கேன். அது கொஞ்சம் சீரியஸ் லிட்ரேச்சர் சொல்லலாம், சீரியஸ் லிட்ரேச்சர்னா என்னென்னு கேட்டுற போகிறீங்க, சீரியஸ் லிட்ரேச்சர் சொல்லலாம். அவர் வந்து இது இந்த கதையில் ட்ரை பண்ணதுக்கு அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டார்னா இன்னும் நல்ல சிலருக்கான கதைகள் வரும்னு நான் நினைக்கிறேன். இதில் எனக்கு எந்த குறையும் சொல்லலை, ஆனால் இன்னும் கொஞ்சம் அவர் மெனக்கெடணும்னு என்னுடைய இது. ஏன்னா அந்த கதையும் களமும் சொல்கிற இடம் வந்து வேறு, அது அவருடைய கவிதைகளும் வந்திருக்குது. முதல் தொகுப்பு அவர்களுடைய கவிதை தான், இந்த தாந்திரிகம் பற்றி அவர் எழுதின கவிதைகள்லாம் இருக்குது. அப்போது அது கடந்து இப்போ சிலருக்கு முதல் முறையாக எழுதுறாரு, தொடர்ந்து அவர் முயற்சி செய்து இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு அமைப்பான வாழ்த்துக்களோட. அடுத்தது நாராயண சுப்பிரமணியோடைய அந்த ஒர்க்கை வந்து நான் பேசுகிறேன். சுதர்சனுக்கு மறுபடியும் நன்றி. நான் பேச வேண்டிய ரெண்டு விஷயத்த அவன் காலி பண்ணிட்டான் தான் சொல்லணும். மொத்தமாக இந்த கடலும் மனிதர்களும் இரண்டாம் பாகமும் அல்லது கடலும் மனிதரும் முதல் பாகம் அல்லது இதுக்கு முன்னாடி வந்த ஹெர் ஸ்டோரிஸில் வந்த ஒரு புத்தகம், அதுக்கு முன்னாடி வந்த ஒரு நான்கைந்து புத்தகம் நான் உங்களுக்கு தொகுப்பு வாசிச்சிருக்கேன். மொத்த நாராயணியுடைய எழுத்துக்கள் நான் எடுத்து பார்க்கும்போது நான் பார்க்குற ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். நாராயணியுடைய ஒர்க்கிங் அந்த ரைட்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப நுட்பமாக சுவாரஸ்யமாக செய்கிறாங்க. அவங்க அவர் சுதர்சன் சொன்ன மாதிரி தான், அகாடமிக்கலாக எங்கேயுமே தலையெட்டி பார்க்கவே இல்லை. ஒருவேளை அகாடமிக்கலாக பார்த்தா நான் இந்த இவ்வளோ புத்தகங்கள் அவங்களுடைய தொகுப்புகள் இவ்வளோ தொகுப்புகள் அவங்க வாசிச்சிருப்பானான்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அகாடமிக்கலாக எட்டி பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு சோர்வை ஏற்படுத்தும், ரொம்ப ஒரு அப்படியே கஷ்டப்பட்டு நவுத்துற மாதிரி இருக்கும், வேறு வழியே இல்லாமல் வாசிக்க வேண்டிய இடத்துக்கு போகும். ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை இன்றைக்கு வரைக்கும் எழுதின கட்டுரை வரைக்கும் நாராயணி இதை செய்யவே இல்லை. இதுக்காக நான் அவங்களுக்கு பெரிய பாராட்டுகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய நோக்கம் இப்போ அவங்களுடைய ஏற்பாடு நான் பார்த்தேன், இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும், இந்த சுறாமீனை கொண்டு போய் சேர்க்கணும், இந்த கடலை கொண்டு போய் சேர்க்கணுன்ற இடத்த வந்து அவங்க கரெக்டாக தக்க வச்சுருக்காங்கன்னு எனக்கு தோணுது.
அதாவது சில இடங்களில் கேள்வி கேட்குறாங்க, இது என்னன்னு தெரியுமா, அந்த வெண்தங்கம்னா என்னன்னு தெரியுமா, அது எவ்வளோ பெரிய மார்க்கெட்டை பிடிச்சது தெரியுமான்னு, அப்படி ஒரு சில கேள்விகளோடு அடுத்து நகர்றது வந்து ரொம்ப நல்லா நல்ல ஸ்டைலாக இருக்குது அது. அப்புறம் முக்கியமாக டேட்டாஸை வச்சுக்கிட்டு ஒரு கருத்தியலை உருவாக்குறாங்க, ஒரு தர்க்கத்தை உருவாக்குறாங்க. ஒரு கருத்தியில் ஒரு தர்க்கத்தை உருவாக்கிட்ட பிறகு டேட்டாஸ் அதுக்கான புள்ளியியல் விவரங்களை தேடுறது வேறு ஒரு வகை. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உதாரணத்துக்குள்ள உண்மையாக கூட சொல்கிறேன். ஒரு கடவுள்ன்ற ஒரு பெரிய ஒரு கருத்தியில் உருவாக்கிட்டு அந்த கடவுளுக்கான தேவைகளை அல்லது கடவுளுக்கான உருவத்தை தேடுவதுக்கூடிய இந்த உலகம், கடவுள் இப்படி தான் இருப்பார்னு கடவுள்னு ஒரு சித்தாந்தத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம், கருத்தில் ரீதியாக ஏற்படுத்திட்டோம். அதுக்கு பின்னாடி அதுக்கான உருவத்தை கொடுக்குறது, இது இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம், அதை அப்படி செய்யலாம், இன்னமும் அப்படி இருக்கலாம் 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 தான் இன்றைக்கி வரைக்கும் ராமர் கோயில் வரைக்கும் போயிட்டுருக்குது. ஆனால் இவங்களுடைய இது எப்படின்னா, ஒரு உண்மை கண்டறியப்பட்ட ஒரு உண்மையை முன்வைக்கிறாங்க, அதுலேருந்து ஒரு தர்க்கத்தை அவங்க மீட்டெடுத்து கொடுக்குறாங்க, அதில் வந்து பல கேள்விகள் உருவாக்குறாங்க. இந்த கேள்விகளை உருவாக்குறது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான அல்லது அடுத்த ஒரு சிந்தனையை புதிய திறப்புகளை திறப்பதற்கான ஒரு முயற்சியாக இவங்களுடைய எழுத்துக்கள் இருக்குது. மறுபடியும் சுதர்சனம் தான் நான் டேக் பண்ணுறேன். சுதர்சன் சொன்ன மாதிரி இது வந்து இந்த சூழல் சார்ந்த கட்டுரைகள் இல்லை கடல் சார்ந்த கட்டுரைகள் அப்படின்னு ஒரு பெரிய சின்ன பெட்டிக்குள்ளே இவங்களால் இந்த ஃப்ரேம்குள்ளே அடக்கவே முடியாது. இதில் அரசியல், சமூகம், குறிப்பாக நான் அழுத்தமாக என்னால் சொல்ல முடியும், இவங்களுடைய கட்டுரையில் மார்க்கேசிய சிந்தனைகள் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அறிவியலோடு சேர்ந்து தான் மார்க்கேசியம், வேறு எந்துமே ஆன்மீகத்தோட மார்க்கேசியம் எப்போவுமே செட் ஆகாது, ஆன்மீகத்தோட அறிவியலும் செட் ஆகாது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த வெண்தங்கத்தை பற்றி பேசினார் இல்லையா, இந்த வெண்தங்கத்தை பற்றி பேசக்கூடிய இடத்துல அது எங்கே எங்கே வந்து உற்பத்தி ஆகுது, ஏன் உற்பத்தி ஆகுது, ஒரு இடத்துல அதுக்கான தேவைகள் எங்கே உருவாக்கப்படுது, இது எல்லாமே பேசிட்டு வரக்கூடிய இந்த அரசியல், அந்த தொழிலாளர்கள் வந்து சுரண்டப்படுறாங்கள, அதை அவங்க மென்ஷன் பண்ணி எழுதுகிறாங்க. இந்த இடத்துல தான் நான் மார்க்கேசிய சிந்தனையை வைக்கிறேன். அவங்க வந்து அந்த மட்டுமே சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் இந்த தொழிலாளர் எவ்வளோ தூரம் சுரண்டப்படுறாங்க, அவங்களுடைய அதாவது அந்த தொழிலாளர்கள் வந்து கொடுக்கக்கூடிய வேலை பலுவால் 14 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, 14 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அதை தாண்டி இன்னும் பெரிய சிக்கல்குள்ள என்ன சிக்கல்னா, அந்த நாற்றம் வந்து தாங்கவே முடியாது. அந்த நாற்றம் வந்து எங்கே வருதுன்னா, இன்னொரு இடத்துல இதையும் சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு ஒரு ஊதா நிறம் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில், ஊதா நிறம் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் வேலை செய்கிறவன் விவகாரத்தை கேட்டால் உடனே கொடுத்துடணுமா, அதை சரி அவனோட வாழ முடியாது அப்படின்னு ஒரு மனைவி அப்ளை பண்ணாங்கன்னா, அதாவது என்ன காரணம், இவர் வந்து சாயப்பட்டில் வேலை செய்கிறாரு, ஊதா நிறம் சாயப்பட்டில் வேலை செய்யணும்னா உடனே ஓகே பண்ணிடலாமா? ஏன்னா அவன் மீது அவ்வளவு துர்நாற்றம் ஏற்படும், அவன் வேலை பார்க்கும் போது அவன் எவ்வளவு விஷயத்தை சகிச்சுட்டு இருப்பான்னு பாருங்க. இந்த இடத்துல தான் அவங்களுடைய அந்த தொழிலாளர் பற்றியான ஒரு டீட்டெயிலை அவங்க கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி முதல்ல டேட்டாவை அவங்க தர்றாங்க, அங்கே எந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குது அந்த நாற்றம்னா, தற்கொலை பண்ணக்கூடிய அளவிற்கு அவங்க கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அதிலேருந்து எடுத்துட்டு அதில் ஒரு வீடியோவை அவங்க வந்து இதை போட்ட உடனே அதுக்கான வீடியோவை எடுத்து பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே வரக்கூடிய ஊழியர்களுக்கு வந்து நாங்கள் தினக்கூலி தான் செய்வோம், தருவோம், கொடுக்குறோம், அந்த மாதிரி ஒப்பந்தத்தோடு தான் வர்றாங்க. ஆனால் தினமும் அவங்க வாங்குவதற்கு கூட பல பேர் இருக்கிறதில்ல, மயங்கி செறிஞ்சிடுறாங்க அல்லது தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ நாங்கள் தினமும் கணக்கெடுக்கக்கூடிய அந்த கணக்கில் அடுத்த நாள் வரக்கூடியவங்களை வச்சு தான் நாங்கள் அந்த வேலையை வாங்குகிறோம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். அவர் ஒரு மேனேஜர் மாதிரி கேட்டகரியில் இருப்பார் பொழுது பேசிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்போ இவ்வளவு கொடுமைகளை இப்போ இவங்க இந்த கடல் மட்டும் சார்ந்து எழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடலை குப்பையை போடாதீங்க, கடலை வந்து போய் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிடலாம். ஆனால் இது கடந்து அவங்க சொன்ன மாதிரி வரலாறுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரியான உண்மை வெளிப்பாடுகள் வந்து வெளிப்படுது. அதனால தான் நான் சொல்கிறேன், இது மார்க்கீசிய சிந்தனையுடைய கட்டுரைகள் அப்படின்னு நான் சொல்கிறேன். மார்க்கீசிய சிந்தனையுமே பிடிக்காதவங்க, கம்யூனிஸ்டுமே பிடிக்காதவங்களாம் அதெல்லாம் எனக்கு தெரியல, அதுக்கெல்லாம் விவாதத்துக்கு வரல. ஆனால் உண்மை அதுதான், ஏன்னா இது ஆன்மீகத்தோட இந்த கடலை பார்த்து ஃபஸ்ட்டு அவங்க முன்னிலையில் சொன்ன மாதிரி கடலை பார்த்து ரொமான்டிசம் பண்ணவங்க தான் இங்கே அதிகம். என் கவிதையிலேயே கூட ஏகப்பட்ட கடல் வருது. ஆனால் இந்த கடலை பார்த்துக்கிட்டே வியந்து போய் ஆச்சரியப்பட்டு அதிகபட்சமாக பா கடவுள் எப்படி படைச்சிருக்காங்க பாரு கடலை அப்படின்ற நினைக்கிற இடம் இருக்குல்ல, அது அங்கேயே நின்று போயிடுதுன்றாரு. இந்த ஓஷாவுடைய கோட்ஸ் கூட ஒன்று உண்டு, நம்பிக்கை கூட நம்பிக்கை இல்லாத தான், ஆனால் சந்தேகம்தான் வந்து ஒரு விதமான அறிவியல் தன்மையை கொடுக்குது. எல்லா மதங்களும் ஒரு நம்பிக்கையில் நின்று போயிடுது. எப்போ நீ நம்பிக்கை ஆரம்பிக்கிறியோ அப்போவே உன்னுடைய முட்டாள்தனம் வந்து வெளிப்படுது, உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் நின்று போயிடுதுன்னு ஒரு ஓஷாவுடைய ஒரு கோட் ஒன்று இருக்குது.
அதுபோல் தான் இவங்க வந்து அந்த அறிவியல் சார்ந்த இது பண்ணுறதுனால பல கேள்விகளை மேலே வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கான தேடல் வந்து அடுத்த ஒரு கண்டுபிடிப்பிற்கான அடுத்த ஒரு இன்னோவேஷனுக்கான ஒரு விஷயமாப்படுது. அது அதே போல் அவன் சொன்ன, நான் ஒரு மூணு இது நோட் பண்ணியிருந்தேன், அவன் ரெண்டு இதை சுதாசன் சொல்லிட்டான். மூணாவது வந்து ரொம்ப இந்த உலகத்திலேயே பழமையான உயர்தரமான மதிப்புமிக்க நிறமாக ஒரு நிறம் கருதப்படுது, அது ஊதான்ற ஒரு நிறம், வயலட் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த கத்திரிப்பூக்கள்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி அந்த இடத்துக்கு கொண்டு போச்சு, அதுக்கு ஒரு காரணத்தை எழுதுகிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லிட்டோம்னா அந்த புக்கு வாங்க மாட்டீங்க, அவசியம் இதுக்காகவே வாங்கி படிங்க. இங்கே இருக்கிற பல பேருக்கு வயலட் பிடிக்கும், ப்ளூ பிடிக்கும், இதுக்கான காரணம் என்ன, உண்மையிலுமே நம்ம மனதுக்குள்ளே அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவங்க தேடி பார்த்து ஒரு வரலாறு அந்த இடத்துல வச்சு, அதுக்கப்புறம் அது அதிகாரத்தின் கையில் அந்த ஊதா நிறம் எப்படி போகுது அப்படின்னு ஒரு அரசன் வந்து ஒருத்தரை வந்து விருந்துக்கு கூப்பிட்றான். அதுதான் முதல்ல இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க கட்டுரை எல்லாமே, இப்படி தான் சுவாரஸ்யமாக ஆரம்பிக்கும். ஒரு அரசன் வந்து ஒரு நண்பனை, ஒரு நெருங்கிய நண்பரை வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறாரு. அவர் விருந்துக்கு வராரு, விருந்துக்கு வந்து உள்ளே வந்து நிற்கிறார். உடனே அவனை கொன்று அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா அவன் ஊதா நிறத்தை அரைஞ்சிருக்கான். அப்போ இந்த ஊதா நிறம் ஏன் அணியப்படுது அப்படின்னா அது அரசர்கள் மட்டும்தான் அணியணும், வேற யாரும் அணியக்கூடாதுன்னு அந்த நிறத்தை மேலே இருக்கக்கூடிய வெறி, அந்த நிறத்தை மேலே இருக்கக்கூடிய மோகத்தை அதிகப்படுத்தி அது அரசாங்கம் அதிகாரம் தன் கைக்குள்ளே வச்சுக்குது. இதே இடத்துல தான் அந்த ஊதா நிறம் எப்படி தயாரிக்கப்படுது, ஒரு சங்கு, அது கடல் ஏன் ஊதா நிறத்தை எழுதுறாங்க, கடல் பற்றி எழுதுறவங்க ஏன் எழுதுறாங்க, அது ஒரு சங்குலேருந்து வருது. அந்த சங்கை எடுத்து அந்த ஊதா நிறத்தை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அது மிக கொடுமையான ஒரு தொழில்முறையாக இருக்குது. அதில் வந்து உழைப்பு சுரண்டல்ன்றது இந்த இதெல்லாம் கிடையாது, அவ்வளோ உழைப்பு சுரண்டல் பண்ணுறாங்க. அதில் தான் நான் அந்த கோர்ட்டில் போட்ட ஒரு ஆர்டரை சொல்கிறேன். அவங்க வந்து அந்த கணவன், அந்த மனைவி வந்து இவர் வந்து ஊதா நிறம் தயாரிக்கிற, சாயம் தயாரிக்கிற, இதில் வந்து தயாரி ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னாலே போதுமா, ஒரே ஒரு ரீசன் மட்டும் சொன்னாலே போதுமா, உடனே விவகாரத்து ஓகே பண்ணிடுவாங்களாம். அப்போது அவங்க மேலே ஏற்படக்கூடிய அந்த துர்நாற்றம் இருக்குல்ல, அது ஒவ்வொரு மனிதனையும் ரொம்ப தனிமைக்குழு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதுதான் இந்த முழுக்க கட்டுரை முழுக்கவே சொல்கிறாங்க. இவங்களுடைய பார்வை, இவங்களுடைய இந்த கட்டுரை வழியாக ஒட்டுமொத்த இந்த கடல் மீது இருக்கக்கூடிய அந்த ரொமாண்டிசம், அல்லது கடலை வியப்பாக பார்க்குறது, அல்லது ஆச்சரியமாக பார்க்குறது, அல்லது கடவுளுடைய படைப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து மொத்தமாக தகர்த்து தூக்கி எறிஞ்சிடுறாங்க. கடலை காப்பாற்றுவதும் கடந்து கடல் மேலே இந்த பருவநிலை மாற்றத்தின் மேலே நம்ம பெரிய கவனமும் எச்சரிக்கையோடு செயல்படணுன்றதான். இப்போ நெத்திலி மீனம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த நீங்கள் கடலை பார்க்கும் போதோ இந்த சூழலை பார்க்கும் போதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கழிவுகளை சேர்க்காமல் இதை பண்ணாமல் இருக்க முடியுன்ற இடத்துக்கு நம்மளை தள்ளிட்டு போகிறாங்க. ஒரே ஒரு உதாரணம்ட்ட சொல்லிக்கிறேன். நம்ம இது இப்போ யாரோ சொன்னாங்க, கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை. அப்படின்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூகுள்லாம் கிடையாது இல்லையா, அப்படி கூகுள்லாம் இல்லாமல் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்லை எக்ஸ்ரேவோ கூட ஒரு டாக்டர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாக்டர் ஊத்து பார்ப்பாப்புல, அவர் ரிசல்ட்டு சொல்கிறதுக்குள்ளே வாழ்வே மாயம் கமலஹாசன் மாதிரி ஆகிடுவோம் நம்ம, ஐயோ நமக்கு கேன்சர் தான் போலுது. இப்போ கூட நீங்கள் ஒரு மாத்திரையை நீங்கள் தேடினீங்கன்னா அந்த மாத்திரையை போட்டு தேடினீங்கன்னா கடைசியில் அவன் என்ன பண்ணுவானா கேன்சர் கொண்டு வந்து நிறுத்துவான். எந்த மாத்திரை டெவலப்பர்லேருந்து நீங்கள் அந்த இதில் செரிக்கிறதுக்காக சாப்பிடுமே, ஜெலிசியில் ஆரம்பித்து டெவலப்பரில் ஆரம்பித்து நீங்கள் எங்கே எழுதினாலும் கடைசியில் கேன்சர் நிறுத்துவான். என்னடா எந்த மாத்திரை தினாலும் கேன்சரில் தான் நிறுத்துறீங்க, அது நம்ம படிக்காமல் விட்டுடலான்ற மாதிரி இருக்கும். இந்த குழப்பமெல்லாம் இல்லாமல் டாக்டரை மட்டுமே நம்பின ஒரு காலம் இருக்குல்ல, அவர் எக்ஸ்ரே தூக்கி 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 பார்ப்பார், அவர் ஆக்சுவலாக அதில் லேண்ட் பண்ணியிருப்பார்னு நமக்கு அப்போ தான் தெரியும். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஐயோ நெஞ்சில் சளி போலகுது, முடிஞ்சு போச்சு போலகுது நம்ம லைஃப், அப்படியே பொண்டாட்டியை திரும்பி பார்க்குறது, அல்லது பொண்டாட்டி புருஷனை திரும்பி பார்க்குறது, ரொம்ப ஒரு சோகமான ஒரு வயலின் ஓடும். அந்த மாதிரி தான் இப்போ கடல் வந்து இந்த மூன்று பாகம், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மூன்று பாகம் மீதி இருக்கிற ஒரு பாகத்தை அப்படி ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. இவங்களோட கட்டுரை மூலமாக வாசிக்கிற போது ரிசல்ட் இன்னும் சொல்லலை. இப்போ இந்த ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை இப்போ பெஞ்சது, அப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடி அங்கெல்லாம் நிற்கவே நிற்காது, ஆனால் இப்போ நிற்கிற அந்த மழை இதெல்லாம் தான் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருப்பதற்காக இந்த இதை கண்டிப்பாக வாசிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி.